எங்க அப்பா வராம நீங்க அழுகாப்புல யாரு வள்ளல் பெருமான் அழுகிறாப்புல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன்றாரு. எப்படி சொர்க்கம் நரகம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த வாழ்க்கைய வாழ தெரிஞ்சுன்னா வாழ்ற வாழ்க்கையே சொர்க்கம், வாழ தெரியாம வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை தான் நரகம். எத்தனை இதுக்கு புரிஞ்சு இந்த மேட்டர் எப்படி அன்பு காட்டுறதுனே தெரியாம வாழ்ந்துருக்கீங்க. இவ்வளவு நாள் என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு 24 hours கிளாஸ் வந்து ஒரு 7 months பிஃபோராக வந்துட்டு மகாவிஷ்ணு பிரதர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்துட்டு என் லைஃப்பில் நிறைய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. லைஃப்பை வந்துட்டு எந்தமாரி ஒரு டைமென்ஷனில் பார்க்கணும், எந்தமாரி அட்டாச்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் தெளிவாக பேசியிருப்பாப்புல. உண்மையிலேயே ரொம்பவே பிரமிப்பாகவும் இருக்குது. என் லைஃப்பில் அதேமாரி தான் இப்போயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எந்த அளவுக்கும் வந்துட்டு மனசையும் பாதிக்காத அளவுக்கு எப்படி லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தினுச்சு அந்த வீடியோ எனக்கு. உண்மையிலேயே ரொம்ப தேங்க்யூ மகாவிஷ்ணு பிரதர். அந்த ஒரு சஞ்சித்த கர்மா வேதங்கள் சொல்லுது, வேதங்கள் சொன்ன மொத்தத்தை இருக்கு, யஜூர் சாமம் அதர்வணம் சித்த வேதம் யோக வேதம் அத்தனை வேதங்களும் சொன்ன வார்த்தையோட மொத்த சாராம்சத்தை ஒரே வார்த்தையில முடிக்கவா, கருணை. அழகா முடிஞ்சு போச்சு. எத்தனை இதுக்கு புரிஞ்சு கருணையா இருந்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, எல்லாமே வருங்க, எல்லாமே வருங்க. உங்களுக்கு என்னங்க வேணும், நிம்மதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, பணம் வேணுமா, பேர் வேணுமா, புகழ் வேணுமா, நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லை, இறைவன் கிட்ட உங்களுக்கு கேட்க தெரியாது. இறைவன் கருணையே வடிவமானவன். அங்க ஈகோ பஞ்சாயத்து வந்ததுனாலதான் போடா தனியா போய் அனுபவிச்சுட்டு வரா அனுப்பிச்சு விட்டுருவா. இங்கேயும் அதே பஞ்சாயத்துன்னு சுத்தக்கூடாது. எப்ப தண்ணில உணர்தல் நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவன் தான் இயக்கிறான்ற தன்மைக்கு போற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே கத்துக்க முடியும். வெளியே எத்தனை புரிஞ்சுன்னு அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா அளவு கடந்த அன்போட இருக்கணும், அளவு கடந்த அன்பு. சரி உங்களுக்கு ஒரு டவுட், ஒரு அளவு கடந்த அன்போட இருக்கும்போது ஒருத்த எங்களை அசிங்கப்படுத்துறானே அவமானப்படுத்துறானே, நல்லா புரிஞ்சுக்குங்க. அளவு கடந்த அன்போட தான் இருக்க சொன்னே தவிர உங்க முட்டாளா இருந்து நான் புரியுதா உங்களுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மீட்டர் இருக்கு, எடுத்தோன்னா அந்த மீட்டர்லாம் தெரியாது புரியாது. முதல்ல ஓவர் மீட்டருக்கு போய் அடி வாங்கி மிதி வாங்கி தான் கரெக்ட் மீட்டருக்கு வருவீங்க. இதுக்கப்புறம் தான் டிராவல், இனிமேல் தான் வாழவே போறீங்க. இந்த 2 நாள் கழிச்சுதான் நீங்க வாழவே போறீங்க. சந்தோஷப்படுங்க. 80-90 வயசுக்கு அப்புறமே எது தெரியாம செத்து போனவங்க இல்ல, பல லட்சம் பேர் நீங்க எல்லாம் மிகப்பெரிய குடுப்பனையில இருக்கீங்க. ஏன் எங்க அப்பா கண்டவருக்கு வந்துட்டீங்க, வேற வழியில கருமையே வடிவம் உங்களுக்கு தெளிவு வைக்க அனுப்பவே மாட்டாரு. அவர் எப்படி தெளிவு வச்சார், ஆனா இதுக்கப்புறமா தெளிஞ்சு வாழணும். எப்படி வாழணும்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க. நீங்க தவம் பண்ணலனா கூட பிரச்சனை இல்லை, கர்மா கழியும் தான். தவம் பண்ணா கர்மா கழியும், தவமும் அவசியம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் தவத்தை விட மாபெரும் ஒரு முக்கியமான தேவை என்பது எல்லா உயிர்கள் மேலேயும் நீங்க அன்பா இருக்கணும். ஏன் அன்பா இருக்கணும், நான் தத்துவம் பேசல உங்களுக்கு, நான் அன்பாக இரு கருணையாக இரு அறம் செய்ய விரும்பலாம் பேசல. ஏன் செய்யணும்னு முதல்ல சொல்லிக்கிறீங்க. நம்ம எல்லாருமே சுயநலவாதின்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, சுயநலத்தோட ஆழ்ந்த கட்டம் சுயநலம் போனீங்கன்னாதான் சுயநலமற்ற தன்மை வெளிப்படும். பாதியிலே நின்றுட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் இங்க நான் மிகப்பெரிய தாய் தன்மையில இருக்க, அந்த தன்மையில இருக்க, இந்த தன்மை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க பிள்ளைய மட்டும் தானே பாத்துக்கிறீங்க, பக்கத்து வீட்டு பிள்ளையுமா சேர்த்து நல்லா பாத்துக்கிறீங்க நீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு அதை பெரிய நான் வந்து இப்படிப்பட்டவங்க, நான் அப்படிப்பட்டவங்க, நான் ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். உங்க புள்ள செத்துட்டாங்கன்னா கண்ணில் வந்து தண்ணீர் வருது, அடுத்தவங்க புள்ள செத்தா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க புள்ள செத்தா எவ்வளவு கண்ணீர் வருமோ அதே அளவு ஈக்குவலா வருதா. எங்க அப்பா வராம நீங்க அழுகாப்புல யாரு வள்ளல் பெருமான் அழுகிறாப்புல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன்றாரு. எப்படி யாரு எந்த முட்டா பையங்க பயிர் வாடினதுக்கு கண்ணீர் விட்டாலும், அதுதான் உண்மையான கருணை. இன்னைக்கு இந்த தன்னிலை உணர்வுகளுக்கு நீங்க வரலன்னா எங்க போனாலும் கத்துக்க முடியாது, வெளியிட்டேன் எங்க போனீங்கன்னா கத்துக்க முடியாது, ஒண்ணுமே கத்துக்க முடியாது. ஏன் இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த உலகம், வேண்டாம் அவ்வளவு டீப்பெல்லாம் போக வேண்டாம், நீங்க முடிச்சுக்குங்க. நீ உங்களுக்கு பிராப்தம் இருக்கு, நீங்க முடிச்சுக்கங்க, 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 முடிச்சுக்கங்க. இருக்கிற வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன, 1000 மூட்டை ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 1000 மூட்டை பாவம் இருக்கு பாக்குறாரு மேல இருந்து இந்த பீஸ் எவ்வளவு தப்பு பண்ணி இருக்குதா, சரி ஓகே முதல்ல ஒரு 100 மூட்டையை போய் கழிச்சு விட்டுவான்னு முதல் ரவுண்ட் அனுப்புறாங்க. நீங்க எப்படி இந்த 100 வருஷம் எப்படி தெரியுது உங்களுக்கு, ஆகா 100 வருஷமா இப்படியா அப்படியா அப்படின்றதுக்குள்ள போயிடும். 100 வருஷம்ன்ற மேல இருந்து பாத்தீங்கன்னா டைம்ன்றதே கிடையாது, அதுவே ஒரு பெரிய இல்யூஷன் தான். எத்தனை பேருக்கு தெரியும் உண்மை, டைம் என்பதே ஒரு மாபெரும் இல்யூஷன் தாங்க. இந்த பூமியினுடைய இந்த சுழற்சியில இந்த புவியீர்ப்பு விசையில இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியும், டைம் ஆகிற மாதிரியே தெரியும். கோமா சேவிலிருந்து படுத்து எந்திரிச்சவனுக்கு அடுத்த செகண்ட் எந்திரிச்ச மாதிரி தான் இருக்குது,
அப்ப மனம் தானே உங்களுக்கு பிரச்சனை பண்ணுது. டைம் இருக்கு இல்லைன்னு சொல்றது இது மனமற்ற நிலை. அப்ப எப்படி சுச்சு போட்டு எப்ப தேவையோ அந்த நிலைக்கு போயிடணும், பரவாயில்ல இந்த நிலைக்கு வந்துடணும், பரவசத்துக்கு போயிடணும், மறுபடியும் வந்துடணும். தேவனா யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லாம் கழட்டி விட்டுறணும். இவ்வளவுதான் ஞானம். ஏன் அன்பா இருக்குன்னு சொல்றோமோ அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னொரு உயிர்கள் மேல அன்பு காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் உங்கள் மீது அன்பு காட்டவர். ஏன் படைத்தது இறைவன் எல்லா உயிர்களையும். இன்ஃபேக்ட் இறைவன் தான், எல்லாமே இறைவன் தான். அவ்வளவு டீப்பா போனீங்கன்னா குழந்தைங்க இப்ப பேசிக் மட்டும் புரிஞ்சுக்கங்க. எல்லா உயிர்களையும் அவன் படைச்சிருக்கான். அவன் வேலை என்ன? எல்லாத்துக்கும் சோறு போடுறது, நல்லா பாத்துக்கிறது. அவன் வேலை இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க வேலை யார் பாத்துப்பா? அவ்வளவுதான் மேட்ரு. இது என்ன பெரிய குழப்பம் இருக்கு உங்களுக்கு? சரி, எப்படி எங்கிருந்து நான் அன்பு காட்ட ஆரம்பிக்கிறது? இதுவே தெரியலன்னா என்ன நம்ம அறிவாளி? எப்படி அன்பு காட்டுறதே தெரியாம வாழ்ந்துருக்கீங்க இவ்வளவு நாள். புரியுதா நம்ம எங்க தப்பு பண்றோம்? உணர முடியுதா? கொஞ்சமாவது ஃபீல் ஆகுதா உங்களுக்கு எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கோன்றது? புரியுதா புரியலையா உங்களுக்கு? இன்னொரு உயிர்கள் மேல அளவு கடந்த அன்பு நீங்க காட்டுற வரைக்கும் இறைவன் உங்க மேல கருணை ஒரு துளி கூட காட்ட மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எதுக்கு காட்டணும்? எதுக்கு உங்க மேல காட்டணும்? நீங்க போவீங்க, கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, இதை பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இறைவன் உங்க மேல கருணை காட்டணுமா? எத்தனை உயிர்களை மனசெல்லாம் காயப்படுத்திருப்பீங்க? எத்தனை உயிர்களை வேதனைப்படுத்திருப்பீங்க? தெரிஞ்சோ தெரியாம ரெண்டுமே தான் சொல்றேன். தெரிஞ்சு பண்ணதை மட்டும் சொல்லல, நானும் பண்ணவன் தான். நான் என்னையும் தான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நான் முடிச்சுக்கிட்டேன்ல, நீங்களும் முடிச்சுக்கணும்ல. அதுக்காக தான் எல்லா உண்மையும் சொல்றேன். எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு நீங்க காட்டுற வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை. இன்னொரு டவுட் வரலாம் உங்களுக்கு. அப்ப இந்த கொள்ளையடிக்கிறவன் இது பண்றவன்லாம் நல்லா தான் இருக்கான்னு எத்தனை பேத்துக்கு தோணுது? கெட்டவன்லாம் நல்லா தூக்குங்க, தூக்குனீங்கன்னாதான் தெரியும். கீழே இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற பணம் இருக்கிற வரைக்கும் அவன் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணலாம். பணம் இருந்துச்சுன்னா ஜீரோ பேலன்ஸ் தான். அப்ப என்ன, அவங்க தாத்தா பாட்டி பண்ண புண்ணியம் அவனை காப்பாத்திட்டு இருக்கும். புரியுதா புரியல உங்களுக்கு? இல்ல இவனே தெரிஞ்சோ தெரியாமையோ இப்ப ஒரு சில கதைலாம் கேட்டிருப்பீங்க. ஒரு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட பேர் நம்ம டீட்டெயிலா போக வேணாம். அந்த கேரக்டர் எல்லா தானமும் பண்ணுது, அன்னதானம் மட்டும் பண்ணல. அடிபட்டு மேல போகுது, பசி சமயம் எடுக்குது. ஒருத்தர் வராரு, ஆப்போசிட்ல வராரு. ஏன் பசிக்குது? எங்கேயுமே சாப்பாடு கிடைக்க மாட்டேங்க. உன்னோட அந்த ஆள்காட்டி வர எடுத்து நாக்குல வை, நாக்குல வச்சோன்னு பசி ஆறியது. அது எப்படி பசி ஆறுச்சு அப்படின்னா, அந்த அன்னதானத்துக்கு ஒருத்தன் நீண்ட பசியோட ஒருத்தன் வரும்போது என்ன பண்ணிருக்க அப்படின்னா, எங்க சாப்பாடு, இந்த சத்திரம் எங்க இருக்குன்னு கேட்கும்போது, நான் அங்க போய் இப்படி திரும்பினீங்கன்னா அங்க ஒன்று கை அமைச்சிருக்கான். அந்த புண்ணியத்தை இன்னைக்கு அவனுக்கு பசியாத்திருச்சு. புரியுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? இப்ப இது நடந்துதான் நடக்கலையான்றதெல்லாம் போகாதீங்க. நம்ம ரியாலிட்டியே பேசுவோம். சொர்க்கம் இருக்கா, நரகம் இருக்கா, எதுக்கு அதுக்கு நமக்கு? சொர்க்கத்துக்கு நீங்களும் போல, நானும் போல. சொர்க்கம் நரகம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த வாழ்க்கைய வாழ தெரிஞ்சுன்னா வாழ்ற வாழ்க்கையே சொர்க்கம். வாழ தெரியாம வாழ்ந்தீங்க, இந்த வாழ்க்கை தான் நரகம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கணும்? பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். இந்த ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.